Hi friends, welcome to Red Chili's Kitchen. Sailaja Gopalakrishnan. நம்ம இன்னைக்கு வந்து பிரெட் ஆம்லேட் தாங்க பார்க்க போறோம். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலேஜ்ல இருந்து வரும்போது பசங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்தியாவும் இருக்கும். அதனால இப்போ நான் வந்து பசங்களுக்கு தேவையானது பிரெட் ஆம்லேட் தாங்க போட போறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தறலாம். நான் 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துர்க்கேன். இங்க 3 முட்டை நல்லா பீட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஒரு 3 டீஸ்பூன் பால் விட்டுர்க்கேங்க. அப்பதான் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். அதுக்காக நான் நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு அதுக்கு போடுறதுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, பாருங்க கொஞ்சமாக சாட் மசாலா, ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சாட் மசாலா. இப்போ ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகுங்க. நான் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து இது சீஸ் பவுடருங்க. பாப்கார்ன்லாம் கூட மேலே போட்டு சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இந்த சீஸ் பவுடர் வந்து ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சீஸ் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாச்சுங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேலே தூக்கும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட் போட்டுடலாம். உங்கள் விருப்பங்க, நீங்கள் வந்து இதில் பெப்பர் தூள் வேணும்னா பெப்பர், சீரகத்தூள் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வெறும் மிளகா தூள், இந்த சீஸ் மசாலா போட்டால் சூப்பராக இருக்குங்க. அதனால நான் சீஸ் மசாலா போட்டிருக்கேன். இப்போ இந்த முட்டை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நைஸாக. இப்போ கொத்தமல்லி இதில் போட்டுடலாம். ப்ளைனாக தான் போட்டு கொடுத்துனேருக்கா பசங்களுக்கு. இது வெறும் டொமேட்டோ கொச்சை போட வச்சு சாப்பிட்லாங்க, சூப்பராக. வெறும் ப்ளைனாக கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிரெட் ஆம்லெட் போட்டுடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தவா சூடாகிடுச்சு. இப்போது நான் கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேங்க இதில், அதோட கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் பட்டர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாங்க, ஹையில் வைக்க வேண்டாம். இப்போ நான் பிரெட்டு வந்து இது முட்டையில் நல்லா டீப் பண்ணிடலாம். உள்ளார கட்டி பாருங்கள், அப்படியே நம்ம தவாவில் வச்சிடலாம். பெரிய தவா இருந்தால் ரெண்டாக வச்சுக்கலாங்க, நீங்கள் சின்ன தவா இருந்தால் ஒன்றா வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வச்சிடலாம். கொஞ்சம் மேலே கொத்தமல்லி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் கொஞ்சம் போட்டுடலாம், நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கொஞ்சம் ஸ்லோவாகவே டோஸ்ட் ஆகட்டோங்க. இப்போது நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா மேலே கொஞ்சமாக தூவிக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக திருப்பிக்கலாம் ப்ரெட்டு. இப்போ பாருங்கள், எடுத்த உடனே வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ மேலே கொஞ்சமாக இதுக்கு கொஞ்சம் பட்டர் போட்டுடலாங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இது ரீஃபண்ட் ஆயில் கூட போட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த பட்டர் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்குங்க சாப்பிடும்போது. அதனால தான் நான் பட்டர் போட்டிருக்கேன். இது கொஞ்சமாக இது மேலே இந்த மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்களா, சீஸ் மசாலா எல்லாமே, மிளகாத்தூள், உப்பு, சீஸ் மசாலா, சாட் மசாலா கொஞ்சம், அதெல்லாம் கொஞ்சமாக மேலே போட்டுடலாம். ஸ்டவ் மட்டும் ஸ்லோவாகவே இருக்கட்டும், ஹையில் வைக்க வேண்டாம். பாருங்க, இந்த பக்கம் கூட நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா டோஸ்ட் ஆகட்டோங்க ஸ்லோவாக. உங்களுக்கு ஆப்ஷனுங்க, பன்னீர் இருந்தால் பன்னீர் மேலே போட்டுக்கோங்க. என் பசங்களுக்கு கொஞ்சம் பன்னீர் பிடிக்கும், அதனால தான் நான் பன்னீர் தூவுறேங்க மேலே.
இப்போ அந்த பன்னீர் போட்டோன்னா கொஞ்சம் சப்புனே இருக்கும் இல்லைங்களா, அதனால கொஞ்சமாக இந்த பன்னீருக்கு மேலே மசாலா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நம்மளுக்கு பிரெட் டோஸ்ட் ரெடிங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ரெண்டாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக கட் பண்ணி முடியுங்க நம்மளால். இல்லைன்னா பீஸா கட்டுறிருந்தால் பீஸா கட்டரை கூட கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நம்மளுக்கு இப்போது பிரெட் டோஸ்ட் ரெடிங்க. நம்ம இப்போ சாப்பிட்ற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது நம்ம பிரெட் டோஸ்ட் எடுத்துடலாங்க. இப்போ நம்ம பிளைனாக வச்சா இந்த மாதிரி இருக்குங்க, பன்னீர் வச்சா இந்த மாதிரி இருக்கும். இப்போது எங்கள் பையன் தாங்க சாப்பிட்டு பார்ப்போம், அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது. இப்போது எங்கள் வீட்டில் எங்கள் பையன் சாப்பிட்டு பார்ப்பான். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வந்து சூடாக என் பொண்ணுக்கு போட்டுத்தருவேங்க. இப்போதைக்கு பையனுக்கு கொடுத்துட்றேன். இப்போது என் பையன் தாங்க சாப்பிட்டு பார்க்க போகிறான். நானி நீ சாப்பிட்டு பாரு நானி. இன்றைக்கி உனக்கு பிடிச்ச ஐட்டம் பன்னீர் பிரெட் ஆம்லேட். நான் வந்து பன்னீர் மேலே கொஞ்சம் தூவிருக்கேங்க உனக்கு. நான் இப்போ பிளைனாக தான் போட்டு தரலான்னு நினச்சேன். சரி, இந்த வாட்டி பன்னீர் கொஞ்சம் மேலே தூவி கொடுத்துனே இருக்கேன். பையனுக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி பண்ணால், அதனால தான் கொடுத்துனே இருக்கேன். இப்போ எங்கள் பையன் சாப்பிட்டு பார்க்குறேங்க. நானிக்கு பிடிச்ச ஐட்டம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்துக்கு ரெண்டு நாளாவது கேட்பான் என்கிட்ட, அம்மா எனக்கு பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுன்னு. காலேஜ் போயிட்டு இப்போ தாங்க வந்தால் செம்ம பசியோடு இருக்காங்க பையன். சூப்பராக இருக்குமா, நல்லா இந்த டேஸ்ட்டு பிரெட்டு, ஐ மீன் அந்த பன்னீர் டேஸ்ட்டு, நல்லா அந்த ஆம்லேட்டோட டேஸ்ட்டு, அந்த மசாலா ஐட்டம்லாம் அப்படியே இறங்கி வாயில் வச்சா அப்படியே அப்படியே ஒரு மாதிரி இழுத்துன்னு போகுது நம்மளை, ஒரு ஒரு வைப் இட்டுன்னு போகுது நம்மளை. ஸோ சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் மாம். தேங்க்யூங்க, அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் பண்ணி கொடுத்ததுனால தேங்க்ஸ் சொல்லிட்டான் அவன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.